ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ நாம் இப்போ பார்க்க போகிறது கரண்ட் மார்க்கெட் எப்படி இருக்குது, அதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலில் வர எல்லா வீடியோஸையும் பார்க்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நாம் இன்றைக்கி காலையில் வந்து ப்ரிடிக்ட் பண்ணோம், மார்க்கெட் வந்து 10,500 டச் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு. ஆனால் ஒரு இக்கும் வச்சுருந்தோம், குளோபல் மார்க்கெட் கம்ப்ளீட் டவுன் இருக்குது. ஸோ அதனால் நம்ம மார்க்கெட்டில் வந்து டவுன் ஆகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த இப்போ நைட்டு 12 மணிக்கு எடுத்த டேட்டா பிரகாரம் மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுலேயும் நம்ம கவனம் செலுத்தணும். சப்போஸ் வந்து மார்க்கெட் வந்து 10,100 கட் பண்ணி கீழே இறங்குச்சுன்னா கன்ஃபார்மாக 9,900 தாண்டி போகும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு பைவோட் லெவல்ஸ் எல்லாம் சொல்லுது, எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ரிமைண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ மார்க்கெட் தற்சமயம் பாருங்கள், நேற்று நைட்ல இருந்து குளோபல் வந்து நேற்று ஈவினிங் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுலேருந்தே வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து டவுன் ஆகி கரண்ட்டாக 297 புள்ளிகள் இறங்கி 10,188 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அடுத்து யூஎஸ் மார்க்கெட் டவுனு, யூரோப்பியன் மார்க்கெட் டவுனு, ஏஷியன் மார்க்கெட் டவுனு. ஸோ கம்ப்ளீட்டாக மார்க்கெட் டவுனாக தான் இருக்குது. அதே மாதிரி க்ரூட் ஆயில் விலை இறங்கியிருக்கு, ஆனால் யூஎஸ்டியோட மதிப்பு வந்து இங்கே பாருங்கள், நம்மளோட டாலர் மதிப்பு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஏறிடுச்சு. ஸோ 74.42 அடுத்த உச்சக்கட்ட சரிவை வந்து நம்ம இந்தியன் ருப்பி அடைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பேஸ் ரீசன்ஸாக இருந்து நம்மளோட இந்தியன் மார்க்கெட் என்எஸ்சி மார்க்கெட்டை டவுனில் கொண்டு போயிட்டுருக்கு. ஸோ கரண்ட்டாக மார்க்கெட் 10,182 இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி டே சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னைக்கு 10,160 ஓப்பன் ஆயிருக்கு, கேப் டவுன் கொடுத்து. ஸோ அதுக்கப்புறமா கம்ப்ளீட் டவுன் தான். இன்னைக்கு 10,199 வரைக்கும் ஹை போயிருந்தாலும் 10,139 வரைக்கும் லோ போயிட்டு கரண்ட்டாக 10,193 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த விஷயத்த நாம் கவனிக்கணும். மார்க்கெட் இன்னைக்கு கிட்டத்தட்ட 277 பாயிண்ட் டவுனில் இருக்குது. நம்ம செக்டர் வைஸ் பார்க்கலாம். நிஃப்டி பேங்க்கு நேற்று எந்த அளவுக்கு பாசிட்டிவாக போச்சோ அந்தளவுக்கு நெகட்டிவ், 708 புள்ளிகள் குறைஞ்சிருக்கு, 24,612. ஆட்டோ செக்டார், ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, ஐடி, மீடியா, மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், ப்ரைவேட் பேங்க் எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. ஸோ நம்ம அகைன் அண்ட் அகைன் சொன்ன விஷயம் என்னென்னா, நேற்று மார்க்கெட் பாசிட்டிவ் ஆனதுக்கு காரணம் ஒரு சின்ன பாசிட்டிவ் நியூஸ், மார்க்கெட்டில் வந்து அகெயின் வந்து ஃபண்டமெண்டலாக மார்க்கெட் ரெக்கவர் ஆக போகுது அப்படிங்கிற நியூஸு. க்ரூட் ஆயிலோட இறக்கம் மார்க்கெட்டை பாசிட்டிவாக கொண்டு போச்சு. செல்லிங் ப்ரெஷர்லேருந்து கொஞ்சம் பயிங் ப்ரெஷருக்கு வந்தனால பாசிட்டிவாக கொண்டு போச்சு. பட் அகெயின் இப்போ மார்க்கெட் வந்து உங்களுக்கு பெரிய கேப் டவுன் கொடுத்து ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட காலையில் இருந்து வித்தின் ஒரு 40 மினிட்ஸில் 277 புள்ளிகள் கிட்ட குறைஞ்சிருக்கு. ஸோ இதை நம்ம கவனித்து கண்டிப்பாக கொண்டு வரணும். இப்போ மார்க்கெட் பற்றின ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் இறங்கிறதுக்கு பேஸ் காரணமாக இருக்கிறது க்ரூட் ஆயில், யூஎஸ்டி, குளோபல், இது மூணும் நம்ம அடிக்கடி சொல்கிறோம். இது இல்லாமல் இன்னும் மார்க்கெட் இறங்கும், ஏன் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து 10,200 கட் பண்ணி ட்ரேட் ஆச்சுன்னா 10,100 கிட்ட போகும் அப்படின்னு அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறாங்க, சாரி 10,000 கட் பண்ணி கீழே இறங்கும்னு அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஈரான் மீதான அமெரிக்க பொருளாதார தடை அடுத்த மாதம் நவம்பர் 4 மேலே அது வந்து அதிகாரப்பூர்வமாக வருது. அமெரிக்காவில் வரப்போகிற இடைக்கால தேர்வு, அப்புறம் நம்ம இந்தியாவில் வரப்போகிற மாநில தேர்வு. ஸோ இதெல்லாம் தான் மார்க்கெட்டை வந்து இன்னும் கீழே இறக்க போகுது அப்படிங்கிற நியூஸ் அகெயின் அண்ட் அகெயின் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம அதை கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளணும். ஸோ இன்னுமே வந்து இது ஒரு நல்ல இறக்கம், நான் இந்த இறக்கத்தில் பை பண்ணுறேன், இன்வெஸ்டர்ஸ் வந்து நான் இப்போ பை பண்ணியே ஆவணேன், நீங்கள் என்ன இப்போ பை பண்ணாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, இதுதாங்க நல்ல இறக்கம், நான் இதுக்கு மேலெலாம் விடமாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மனசில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நியூஸை நான் இப்போ உடனே பதிவிடுறேன். ஸோ ஈரான் மீதான அமெரிக்க பொருளாதார தடை, அமெரிக்காவோட இடைக்கால தேர்வு, இந்தியாவின் மாநில தேர்வு, இது மூணுமே மார்க்கெட்டில் நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்லேயும் சரி இம்பேக்ட் பண்ணும் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வருடம் நம்மளோட வெளிநாட்டு, இந்த ஆண்டு வந்து நம்ம வெளிநாட்டு ஷேர்ஸ், நம்ம எத்தனை ஷேர்ஸ் வந்து வெளிநாட்டு லெவலில் நம்ம கொண்டு போயிருக்கோம்னா 17,664 கோடி. ஸோ இது வந்து 2008 கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் அதிகமாயிருக்கு. ஸோ 2008 52,987 கோடி பங்கு மதிப்பு வந்து வெளிநாட்டுக்கு சென்றுள்ளது. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறமா 17,664 கோடி இந்த ஆண்டு உயர்ந்து
இருந்திருக்கு. ஸோ இதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் சரியே போகுது அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷனால தான் உங்களுக்கு அந்த எஃப்ஐஐ டேட்டா டே பை டே சொல்லும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வந்து செல்லிங் ப்ரெஷர், அவங்க வந்து வாங்கி வித்ததை விட அதிகமாக வந்து வாங்கியிருந்தாலும் வித்தது வந்து இன்னும் கூட இருக்கும். ஸோ கிராஸாக அவங்க செல்லிங் தான் அதிகமாக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி டிசம்பர் 2 வரப்போகிற ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், தெலுங்கானா, சண்டிகர், ஸோ இந்த எலெக்ஷனோட முடிவு வந்து லோக்சபா எலெக்ஷன் அதோட ரிசல்ட்டுக்கு ஒரு முன்னோட்டமாக இருக்கும் அப்படிங்கிற பேசிக் ரீசன்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால மார்க்கெட்டில் நாம் கரண்ட்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பிரகாரம் இப்போ மார்க்கெட்டில் வந்து சொல்கிற முக்கியமான விஷயங்கள், ஸோ கிட்டத்தட்ட வந்து சென்செக்ஸ் வந்து 1000 கிட்ட டவுனில் போயிருக்கு அப்படிங்கிறத தான் அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நாம் இந்த இடத்துல கண்டிப்பாக கவனிச்சே ஆகணும். 1000 நிஃப்டி பிலோ வந்து 10,200 வந்துருச்சு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயங்கள், நாம் வந்து முடிவுக்கு வந்துருச்சுன்னு நினச்ச சில பிரச்சனைகள் ஸ்டில் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு ஈக்விட்டி மார்க்கெட்டில். ஐஎல்என்டெஃப்எஸ்ஸை வந்து மத்திய அரசு டேக் ஓவர் பண்ண உடனேயே வந்து ஓகே இனிமேல் வந்து ஐஎல்என்டெஃப்எஸ் பிரச்சனை முடிக்கும் அப்படிங்கும்போது இல்லை, ஐஎல்என்டெஃப்எஸ் பிரச்சனையில் உள்ள எல்லா சொத்துக்கள் எல்லாம் வித்தா கூட கிட்டத்தட்ட 30,000 வந்து ஐஎல்என்டெஃப்எஸ்ஸோட பிரச்சனையை முடிக்கிறதுக்கு தேவை அப்படிங்கிறதுனால மத்திய அரசு வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய மோடி அரசில் ஏதாவது ஒரு கம்பெனி வந்து லாஸ் ஆகிடுச்சு, அந்த கம்பெனிக்கு வந்து இன்ஷூட் பண்ணுறதுக்கு அரசாங்கத்துலேருந்து ஏதாவது பணம் ஒதுக்க முடியுமான்னு கேட்டால் அதுக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தை விட அதிக பணம் ஐஎல்என்டெஃப்எஸ் நிறுவனத்துக்கு தேவைப்படுது. அவங்களுக்கு வெளியிலேருந்து வர வேண்டிய பணம், அவங்களோட நிறைய சொத்துக்கள் எல்லாம் வித்தா கூட கிட்டத்தட்ட 30,000 இன்னும் ஐஎல்என்டெஃப்எஸ் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு உள்ள இருக்கும்போது அதையும் நாம கண்டிப்பாக கவனிக்கணும். அடுத்தது நவம்பர் மாதம் முதல் இந்தியாவிற்கு கூடுதலாக கச்சா எண்ணெயை வந்து சவுதி அரேபியா சப்ளை பண்ணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ சவுதி அரேபியா வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அமெரிக்கா வந்து இதுக்கு அகெயின்ஸ்டாக இருந்து நமக்கு குளோபல் வார்மிங் வந்து நம்மளோட இந்திய மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகுமா அப்படிங்கிறதையும் நாம கவனிக்கணும். ஸோ டாலரோட மதிப்பு இதுக்கப்புறம் ஏறாது, ஏன்னா வந்து நாங்கள் டாலரில் வாங்கலை, ரூபாய் மதிப்பு கொடுத்து தான் கச்சா எண்ணெயை வாங்க போகிறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாலும் இந்த மாதிரியான பேசிக் இன்ஃபர்மேஷனால் நம்மளோட மார்க்கெட்டில் வந்து ஏதாவது இம்பேக்ட் வருமா அப்படிங்கிறத நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். ஸோ தற்சமயம் பார்த்தீங்கன்னா 46 ஸ்டாக் டிக்ளைன் ஆகியும் 4 ஸ்டாக் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற குளோபலை பேஸ் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட் டவுன் ஆகும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட நியூஸ். ஸோ ஆல்ரெடி மார்க்கெட் வந்து நேற்று க்ளோசிங்கில் இருந்து ஒரு பெரிய கேப் டவுன் கொடுத்து இறங்கிட்டுருக்கு அப்படின்னாலும் இந்த 200 ரெக்கவர் ஆகி 250 ரெக்கவர் ஆகி மேலே போக வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத விட இன்னும் மார்க்கெட் பிரைமரியாக டவுன் அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து டாப்பாக இருக்கிற பேசிக்கான விஷயங்களை பார்த்துக்கலாம். சென்செக்ஸ் 809 குறைஞ்சு 3,951 இருக்குது. ஆக்டிவாக இருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், ஆக்சிஸ் பேங்க்கு, எம்அண்டம், ஹெச்பிசிஎல், ஜி என்டர்டைன்மெண்ட்டு. ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் 24 குறைஞ்சிருக்கு, ஆக்சிஸ் பேங்க் 20 குறைஞ்சிருக்கு, எம்அண்டம் 14 குறைஞ்சிருக்கு, ஹெச்பிசிஎல் மட்டும் 2.30% பாசிட்டிவாக இருக்குது, ஜி என்டர்டைன்மெண்ட் 1.10% வந்து டவுனில் இருக்குது. அடுத்து டாப் கெய்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி, கெயில், ஹெச்பிசிஎல், பாரதி இன்ஃப்ரட்டல் எல்லாமே ஒரு 2% மேலே பாசிட்டிவாக இருக்குது. பாரதி இன்ஃப்ரட்டல் இப்போ தான் 1% ரூபாய் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாசர்ஸ் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் 173 குறைஞ்சிருக்கு, ஓடோஃபோன் ஐடியா கிட்டத்தட்ட 1.80 ரூபாய், வேதாந்தா 10 ரூபாய், எஸ் பேங்க் இன்னைக்கு 10.90 ரூபாய் குறைஞ்சிருக்கு, பஜாஜ் ஃபின்சர்வீர் வந்து 275.10. ஸோ எஸ் பேங்க் ஏறுறதை பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நான் எஸ் பேங்க் இந்த இடத்துலையாவது பை பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லி பை பண்ணாரு. ஸோ மார்க்கெட் பிரைமரி டவுன் அப்படிங்கிறத தான் நம்ம அகேன் அண்ட் அகேன் சொல்கிறோம். நம்ம காலையில் நியூஸ் போடும்போது கூட ஒரு சின்ன சர்வே, தமிழ்நாட்டில் எடுத்த ஒரு சர்வேல கிடைச்ச இன்ஃபர்மேஷனை கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கலாம். நம்மளோட பணம் பணமாக தான் இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை, மதிப்பு. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரியான ரிஸ்க்கான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் லாஸை சம்பாதிக்கிறத விட கொஞ்சம் வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் சம்பாதிக்கிறதுல தான் நம்மளோட முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ நம்ம டிசிஷன் எடுக்கிறோமா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, இந்த நேரத்தில்
கரெக்டாக எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ குளோபல் டவுனில் இருக்கிறதுனால நம்மளோட மார்க்கெட்டை டவுனாக கொண்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும், இந்த குளோபல் பாசிட்டிவாக ஆயிடுச்சு அப்படின்னா கூட நம்மளுடைய நிஃப்டி ஃபிஃப்டி வந்து இந்த 450 தாண்டி போய் 500 மேலே போகுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா நமக்கு கொடுத்த பெரிய சப்போர்ட் லெவல் அது இன்னைக்கு இறக்கிடுச்சு. அதுக்கு இங்கே பாருங்கள், ஸோ 10,858 அது கட் பண்ணுச்சுனாலே அடுத்த சப்போர்ட் லெவல் 10,096 தான் அப்படிங்கிறது. ஸோ இந்த வாரம் மார்க்கெட் வந்து ரொம்ப டவுன் ட்ரெண்டில் தான் ஆரம்பித்து முடிவடையுமோ அப்படிங்கிற கேள்வி இருக்குது. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சில முக்கியமான டேட்டாஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த டேட்டாஸ்லாம் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டோட இம்பேக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம மனசில் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அகேன் அண்ட் அகேன் நான் சொல்கிறது என்னென்னா, ஸோ போன வாரம் நமக்கு ஆர்பிஐ ரிசல்ட் வந்தது, அதுலேயும் மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போல. ஸோ இந்த வாரம் வந்து எக்கனாமிக்கலாக நம்ம கொஞ்சம் வந்து அதை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வேலைகள் செஞ்சாலும் அதுவும் நமக்கு சப்போர்ட் பண்ணலை. ஸோ நமக்கு ப்ரைமரி மார்க்கெட் டவுன் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு, இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் காலையிலேருந்து நீங்கள் 3:30 வரைக்கும் மார்க்கெட்டில் உட்காருவீங்க, நான் வந்து சார்ட் பார்த்து ட்ரேட் பண்ணுவேன், ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா உட்காந்து இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை நான் கால் அண்ட் ட்ரேட் தான் பண்ணுவேன், நான் ஆஃபீஸில் என் வேலையை பார்த்துட்ருப்பேன், சைடில் தான் இந்த பிஸ்னஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறவங்க ப்ளீஸ் நீங்க எதுவுமே பண்ண வேணாம். லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது முக்கியம் கிடையாதுங்க, நஷ்டம் அடையாமல் லாபம் சம்பாதிக்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு நீங்கள் 2,000 லாஸ் பண்ணிட்டு நாளைக்கு காலையில் நான் 1,000 ப்ராஃபிட் பண்ணேன் அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான பாசிட்டிவான விஷயம் கிடையாது. நான் இன்னைக்கு 10,000 இன்வெஸ்ட் பண்ணேன், 2,000 ப்ராஃபிட் பண்ணேன் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்க, இப்போதைக்கு யாரும் அவசரப்பட்டு ட்ரேட் பண்ண வேணாம். பிகினர்ஸ் இது உங்களுக்கான மார்க்கெட், நல்லா கற்றுக்கலாம். ஸோ இதை பற்றின வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை அப்படின்னா ப்ளீஸ் என்னை வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் எனக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு எனக்கு கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கும், நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வாட்ஸ்அப்பில் வந்து குரூப்பில் அனுப்பிச்சிருந்தேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்கள் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு அப்டேஷனில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.